हेलो मक्कले, वेलकम बैक टू आवर चैनल। सो मक्कले एल्लारुक्कुमे हैप्पी इंडिपेंडेंस डे। सो इदु इंडिपेंडेंस डे नाला इन्नैक्कु ओरु इंडिपेंडेंस डे राइड इरुक्कु। यस, सो अप्डे व्लॉग पण्णलामे अप्डिना वंदा। फाइन गाइस, टू एंटरटेन यू, फाइन, ओके, पण्णिरलाम। सो मक्कले राइड स्टार्ट पण्णिट्टोम, इप्पोदान स्टार्ट पण्णोम, एक्साक्टा ओरु 2 मिनिट्स मुन्नाडी। सो लाइनअपला एन्नेन्ना वंडी इरुक्कुना, Z800, Kawasaki 400, I'm sorry, और निंजा 300, ना 400 इन्नु इवळो नाला सोल्लिट्टिरुंदा, और एक्चुअल निंजा 300 प्लस वो लियोनचिनो 500 प्लस या वी इंटरसेप्टर अवलोदा नालु पेर दा राइड पोरोम। सो यस पोलामे। सो मुन्नाडी Z800 ब्रो लीडिंग द पैक, और दा पैक लीड पण्णिट्टु इरुक्कारु। पिन्नाडी वरवर वंदु 400 निंजा 400। मकल विड नाइस वे लेवल अड़क विड नाइस वॉइस क्वालिटी एपी सुनल। सो अब स्लो पड़ूंगान अर्थ। பாத்தீங்களா பேக்க பெர்ஃபெக்ட்டா லீட் பண்ணிட்டு போறாரு। सो मकल इतमी रईट्स नहीं जॉन पड़ो आसा इंस्टा ईडिय जस्ट और डीएम मट पटे कंफॉम जॉन पड़ो लाइक ग्रूप रईट्सा रईट्सा ग्रूपा पड़े अदा लाइक इन ग्रूपा पड़ो अद तनि हापीन। सो अदक नहीं ग्रूपा वरला हापिया लाइक यू गेट टू नो लॉट ऑफ पीपल ओवर और कुछ और handful of people உங்களுக்கு தெரிஞ்சதுனா it will be more useful। so அவங்களுக்கு அந்த knowledge நம்ம gain பண்ணிக்கலாம்। so அவங்களுக்கு அவங்க information நம்மளுக்கு ஷேர் பண்ணுவாங்க, definitely they will share information। so மக்களே இப்ப நம்ம வந்து மாமல்லபுரத்து கிட்ட நெருங்கிட்டு இருக்கோம். so view பாத்தீங்களா வேற லெவல்ல இருக்கு। எப்பா விண்ட் செம்மையா அடிக்குது, வேற லெவல் அடிக்குது விண்ட். மாசால வியூ அந்த சன்ரைஸ்.
கைஸ் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷன் என்னன்னா பஞ்சர் ஆகிறது. ஸோ மக்களே ஃப்ளை பை போகலான்னாரு, சரின்னு சொல்லிட்டு ஃப்ளை பை போகலாமேனு ஒரு பிளானு. ஐயோப்போ அவன் வண்டியெலாம் பறக்குத அப்படியே. கைஸ் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும், லைக் இந்த ஒயிட் லைன் இருக்குல்ல கரெக்டாக இந்த ஒயிட் லைன் மேலேயே நீங்கள் போகாதீங்க. ஏன்னா இந்த ஒயிட் லைன் வந்து பியூர் பெயிண்ட்டு, ஓகேவா? நம்ம கவர்மெண்ட் வந்து காஸ்ட் கட்டிங் கோசம் பெயிண்ட் அடிப்பாங்க, ஸோ கிரிப்பான மெட்டீரியல் இருக்காது. இதே நீங்கள் யூகே யூஎஸ்ன்னு போனீங்கன்னா நல்லா கிரிப்பான மெட்டீரியல் இருக்கும். ஆஹா, டுக்காட்டி, நைஸ். ஸோ நாங்கள் பார்த்தது எப்படின்னா, லைக் நிறைய லைன் அப் ஆஃப் பைக்ஸ் போச்சு. இப்போ என் பின்னாடி இன்னொரு சூப்பர் பைக் வந்துட்டுருக்கு. கவாசாகி H2. வாழ்க்கையில் எப்படியாச்சும் ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு எப்படியாச்சும் கவாசாகி H2 என் ட்ரீம் அச்சீவ் பண்ணோம். ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேபுலஸ் ஃபென்டாபுலஸ் பைக் ப்ரோ அது, கவாசாகி H2. சீரியஸாக சொல்கிறேன், கவாசாகி H2 மாதிரி ஒரு வண்டி, இட் ஷுட் பி ரீபோர்ன். அப்படி தான் அந்த வண்டி. இப்போ சாம வின் பிளாஸ்ட் இப்போது வேறு லெவல். ஏன்னா இப்போ க்ரூஸ் பண்ணிகிட்ருக்க ஸ்பீடு வந்து 140+. நார்மல் க்ரூசிங் ஸ்பீடு இப்போ 6th gear, 5th gear தான், 5th gear தான் இருக்கேன். 6th gear மாற்றுறதுக்கு மனசு வரல. சரி, 6th gear மாற்றியாச்சு. பிரதர்ஹுட்னா பிரதர்ஹுட் தயா, லைக் பைக்கிங் பிரதர்ஹுட்டு. பிரதர்ஹுட்னா நான் கம்பெனி சொல்ல, லைக் என்ன சொல்கிறது, இப்போது ஒரு ரைடருக்கும் இன்னொரு ரைடருக்கும் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல. இப்போ வந்து Z800 ரைடர் வந்து
நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். பட் வந்து அவர் பேசுகிற விதம், அவர் பழகிற விதம், அவர் கேர் பண்ணிக்கிற விதம் எல்லாமே வந்து நைக்கு லேட்டராக ஒரு நல்ல வேலை குறுக்கால நாய் வந்துடுச்சு. ஆக்சுவலி செம வின் பிளாஸ்ட், ஏன்னா இங்கெல்லாம் வந்து காற்று வந்து கரெக்டாக நம்ம பக்கம்தான் அடிக்குது இப்போது. பிகாஸ் இங்கே சீ ஷோர் இருக்கும்ல, எங்கள் சீ ஷோரில் வந்து காற்று கரெக்டாக நம்ம பக்கம்தான் அடிக்குது. வாட் அபவுட் த கோப்ரோ ஃபுட்டேஜ், எனக்கு சுத்தமாக தெரியலையே எப்படின்ட்டு. ஸோ அவர் வந்து ஸ்லிப் ஆன் போட்டிருக்காரு ஆப்ரோ வெஹிக்கிளே. இட் காஸ்ட் அரௌண்ட் லைக் 49 சம்திங் வந்ததுன்னாரு. இட்ஸ் ஒரிஜினல் ஆப்ரோ வெஹிக்கிள். இதில் இருக்க மூணு பேருமே சீசன்டு ரைடர்ஸ் தான். லைக் மூணு பேருக்குமே எல்லா எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன்ஸ்லேயும் அனுபவம் இருக்குது. ஸோ அவங்களோட லைக் ஐ எம் அண்டர் தர்விங், ஹானஸ்டாக சொல்லலாம், ஐம் அண்டர் தர்விங். ஸோ அவங்க சொல்லித்தராங்க எப்படி எப்படிலாம் இந்த சுச்சுவேஷன்ஸில் போகணும். ஏன்னா காலில் நம்ம வீடியோவில் பார்த்துருப்போம், லைக் Z900 ரைடருக்கு கரெக்டாக ஒரு செகண்ட் மில்லி செகண்ட் மிஸ் பண்ணியிருந்தாருனா நாய் குறுக்கால் பூந்துருக்கும். ஸோ பார்த்துருப்பீங்க அவர் எப்படி ரியாக்ட் பண்ணார், அவரோட வண்டி எப்படி ரியாக்ட் பண்ணுச்சு. சூப்பர் ஸ்போர்ட், சூப்பர் ஸ்போர்ட் தான். மக்களை இப்போ நம்ம ஃப்ரெண்டில் இருக்கிறது வந்து ஹாலி டேவிட்சன். ஸோ அவருக்கு ஃப்ரெண்டில் இருக்கிறது வந்து BMW GSX அட்வென்ச்சர் வேர்ஷன் 1000cc வருமே. சவுண்டு பார்த்தீங்களா ஹார்லிக்கு. நம்ம ஒமேகா பார்த்தீங்களா, ஒமேகான்னு யார் ரெஃபர் பண்ணுறேன்னா Z800 ரைடரு. என்ன தான் மற்றவங்க ஒரு டெம்ப் பண்ணாலும் ஒரு டெம்ப்டாகவும் ஒரு பேக்கோடே வராது பாருங்கள். ஸோ அதான் லைக் அவரோட ஜென்டில்மேன் ஸ்டைல், அது சிக்னஸ் ஸ்டைல். எங்கள் பேக் தான் அவ்வளோதான். நைஸ், இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது ரைடு, எந்த ஒரு ப்ராப்ளமும் வரல. ப்ளஸ் வந்து எந்த ஒரு எல்லாம் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தது. ஐம் சாரி, அவர் நெஞ்சா 300, நான் 400 இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருந்தேன். அவர் ஆக்சுவலி நெஞ்சா 300, வண்டி நின்று பார்த்தம் போது தான் எனக்கு தெரிஞ்சது நெஞ்சா 300. பேக் லுக்ஸ் எக்ஸாக்ட்லி லைக் நெஞ்சா 400. ஸோ இஸ் பின் கஸ்டமைசிங் சம் ஸ்டஃப், லைக் சீட் கவுல்லாம் போட்டு வச்சுருக்காரு. அவர் பின்னாடி பேக்கில் வந்து பில்லியன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சீட் கவுல் போட்டுருவாங்க, லைக் பைக்கோட ஏரோடைனாமிக் லுக் வரத்துக்கு இன்னும். ஸோ லைக் ஐ தாட் இட் வாஸ் நெஞ்சா 400, பட் இட்ஸ் ஆக்சுவலி நெஞ்சா 300. இவரும் லெஃப்டில் ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறாரு, ராங் சைட் ஆஃப் த ட்ராக், லெஃப்டில் ஓவர்டேக் பண்ணுறது எப்போவுமே சொல்கிற மாதிரி. மக்களே, அவர் அப்படி கை காமிச்சார்ல, அப்படி கை காட்டுறது வந்து வாங்க இடம் இருக்கு பட்டன் போகலாம் இல்லை இடம் போயிடும் அப்படின்றாரு அவர். ஸோ தட்ஸ் த மீனிங் அவர் கை காமிச்சது.
ஸோ கைஸ் இன்னொரு டிப்பு ஒன்று, லைக் நார்மல் டிப் தான் அது. நீங்கள் எப்பவுமே லைக் கொஞ்சம் ஸ்பீட் போகிறீங்கன்னு வைங்களேன், எப்போவுமே உங்கள் வைசரை வந்து டவுன் பண்ணிட்டு ஓட்டுங்க. ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு வந்து அவங்க கண்ணை விசிபிளாக இன்னும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு வைசரை டவுன் பண்ணிட்டு ஓட்ட மாட்டாங்க, வைசர் ஃபுல்லாக அப்பிலே வச்சுட்டு ஓட்டுவாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி வந்து வைசரை அப்பில் வச்சுட்டு ஓட்டுறதுனால உங்களுக்கு என்ன ஆகும், பூச்சடிக்கும். பாய் ப்ரோ, வரம் ப்ரோ. ஓகே ப்ரோ, பாப்போம் ப்ரோ. ஆ, நீங்களும் இப்படி தான் போகிறீங்களா? ஆ, எனக்கு இங்கே அடையாறு அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிடுவேன். பாய் ப்ரோ, வரம் ப்ரோ. பாப்போம் ப்ரோ. ஸோ மக்களே, அவ்வளோதான், ரைடு முடிஞ்சது, ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆச்சு ரைடு. ஸோ லைக் இந்த ரைடில் என்னென்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, எப்போவுமே வந்து பைக்கிங்கில் வந்து பிரதர்ஹுட் வந்து மஸ்டாகவே இருக்கும், அதை நம்மளே தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அங்கே ப்ரெசண்ட்டாகவே இருக்கும். நீங்கள் என்ன பைக் வச்சுருந்தாலும் சரி, ஒரு வெல் சீசன்டு ரைடர் உங்களுக்கு எப்போவுமே ரெஸ்பெக்ட் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த பைக் யூ ஓன். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவில் இருந்து உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன். டாடா, பாபாய்.